அம்மா அம்மா இந்தாங்கம்மா செலவுக்கு வச்சுங்க. டூருக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேன்ப்பா. சரி, மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுங்க, போன இடத்துல அப்புறம் திண்டாட போறீங்க. சரிப்பா, எங்களை வழி அனுப்புறதுக்கு வருவியா மாட்டியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிஞ்சா வரேன், இல்லைன்னு நீங்க பாத்துங்க. சரி. அதே கிளம்பலாமா? ஆ, கிளம்பலாமா. அதே நிர்மலா எங்க காணோம்? நிர்மலா அவ ஃப்ரெண்டு ராதா வீட்டுக்கு அப்பவே கிளம்பி போயிட்டாமா. நாம ரெண்டு பேரும் போலாம். சரி. டே செல்வம், நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம்டா. நிமிந்து பார்த்து பதில் சொல்லறானா பாத்தியா? ஏண்டா இப்படி வேர்த்திட்டு இருக்க? ஃபேனை போட்டுக்க கூடாது? அண்ணி வேண்டாம், அந்த ஃபேனை போட்டுக்கணுமா? வேண்டாப்பா வேண்டாம், நீ வா. இந்த ஃபேனுக்கு என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ வாமா. மற்றதுக்கெல்லாம் பதில் பேச மாட்டான், இதுக்கு மட்டும் பேசுவான். என்ன ரமேஷ், முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னோட சந்தேகம் கரெக்டா போச்சு. உங்ககிட்ட 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தா மாணிக்கம், அவன் தான் நமக்கு வர வேண்டிய கான்ட்ராக்ட பாதியில சதி பண்ணி புடிங்கிட்டான். இந்த பழனி இருக்கானே, அவனும் இதுக்கு உடந்த. ஒரு விதத்துல முதல்ல இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் கெஸ் பண்ணேன். நிஜமாவா? இத்தனை வருஷம் இந்த பிசினஸ்ல இருக்கேன், இப்படி எல்லாம் நடக்கணும்னு என்னால யூகிக்க முடியாதா? என்ன பண்ணீங்க? அந்த மாணிக்கத்தை போய் 4 அடி அடிக்க உங்களுக்கு போகல? நீ இந்த பிசினஸ்க்கு புதுசு, அதான் உன் ரத்தம் கொதிக்குது. இதெல்லாம் சகஜண்டா. மாணிக்க நம்ம கிட்ட வேலை பார்த்த போது என்ன பண்ணானோ அதே தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன, முதலாளி தான் மாறி போச்சு, அவ்வளவுதான். என்னால இதை தாங்கிக்க முடியலப்பா. முள்ள முள்ள எல்லாமே பழகிடும், ரிலாக்ஸ்டா இரு. நம்ம டர்ன் வரும்போது நாம அவன சரியா கவுத்துருவோம், அதான்டா பிசினஸ். அப்பா, நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், இந்தாங்க பிரசாதம். அப்படியா? இந்தானே நீயும் எடுத்துக்கோ. என்னாச்சுன்னு ஒரு மாதிரியா இருக்க, ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்தவன் பண்ண பிரச்சனையாலதான். நிர்மலா, உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை, அவனுக்கு தான் பிசினஸ் கோல்மால் பண்ண தெரியுமா, அனாவசியமா என்கிட்ட மோத வேணாம் சொல்லு. என்ன சொல்றீங்க? ஏ ரமேஷ், என்னடா அது முட்டாள்தனமா? நம்ம பிசினஸ் பிரச்சனைக்கு இவளுக்கு என்னடா சம்பந்தம்? பாவம், இவளுக்கு என்னடா தெரியும்? நிர்மலா, நீ எதுக்கும் சங்கடப்படாதப்பா. அவன் தன்னுடைய பிசினஸ் பிரச்சனை தேவையில்லாம உன்கிட்ட உளறிக்கிட்டு இருக்கான், நீ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. என்ன என்னம்மா? ராதா, அவளை உள்ள கூட்டுப்போ. சரிப்பா, வா. போமா. ஏய், நீயும் போடா. ஏய் போடா அண்ணா. வா. சரோ சரோசா, சரோசா. அடடே, வாங்க மாமா. இருக்கட்டே, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அம்மா வீட்டில் யாரும் இல்லை? அம்மா ஒன்றையும் கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க. சரி, நான் ஒரு சோழியை மெட்ராஸ் வந்தேன், இதுவும் சரவை பார்க்குறேன், நானும் வரேன்னு. சரி வான்னு கூட்டியா இருந்தேன். சரி, நான் சோழியை முடிச்சுட்டு வரேன். இது பிடி என்னம்மா, இப்போ தான் வந்தீங்க, உட்கார கூடல, அதுக்குள்ளே கிளம்புறீங்க? வேலையை முடிச்சுட்டு சவகாசமாக பேசுகிறேன். அவன் கரார் பிடிச்ச ஆள், நான் டயத்துக்கு போகலன்னு அவன் போயிடுவான், வந்த வேலை கெட்டு போயிடும். வரவா? வரமா? நீங்க வேணா இந்த புக்கை படிச்சுட்டு இருங்க, நான் வெளியே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? ஊர்ல இருந்து ஒருத்தி வேலை மெனக்கட்டு இங்க வந்தா வீட்டுல ஒருத்தரும் கிடையாது, இருக்கிற ஒரு ஆளும் வெளியில கிளம்பி போறேன்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டோட அழகை பார்த்து ரசிக்க வேணா மெட்ராஸ் வந்த? அப்படி இல்லைங்க, நான் மட்டும் இருந்து பேசிட்டு இருக்கலாமே, என்ன புதுசா ஒரு கேள்வி? அப்படி இல்லைங்க, அன்னைக்கு உங்க சிஸ்டர் விஜய் கிட்ட நான் ஏதோ யதார்த்தமா கேட்க போய் அவங்க கோச்சுக்கிட்டாங்க, அதான் மறுபடியும் எதுக்கு ரிஸ்க்குன்னு தான். பொம்பளைங்க கோவத்தை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா நாள் நான் இல்லைங்க. ஓ, அதுவா? அது விஜி மூட் அவுட்ல இருந்ததுனால அப்படி பேசிட்டா? அதை நினைச்சு நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். நாம ரெண்டு பேரும் தான் பேசிருக்கோமே, நான் ஏதாவது உங்ககிட்ட எரிஞ்சு விழுந்திருக்கேனா? இல்ல, நான் நீங்க நோ ப்ராப்ளம். என்னங்க, எப்பவும் தெளிவா பேசுவீங்க, இனி
இன்னைக்கு இப்படி வளர்றீங்க? அது சில நேரங்கள் அப்படிதாங்க, கூட்டத்துல தைரியம் வந்துடும், தனியா மாட்டிக்கிட்டல்ல. அதான் அது சரி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற பண்பாடு உங்களுக்கு கிடையாதா? ஓ, இதான் உங்க வீட்டு விருந்தோம்பல? ஐயோ சாரிங்க, ஆனா உண்மையிலேயே எனக்கு அடுப்பத்தை வைக்க கூட தெரியாதுங்க. நீங்க ஒன்னு பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கடைக்கு போய் ஷர்பத்தை தான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் வேணா நம்ம ரெண்டு பேருக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? நல்ல ஐடியா, ஆனா டீ வேணாம், உங்க ஸ்பெஷாலிட்டி வர காஃபி, அதாங்க பிளாக் காஃபி, அதை போட்டு எடுத்துட்டு வாங்க. பிளாக் காஃபி ரொம்ப பிடிச்சு போச்சா? ஐயோ, அன்னைக்கு உங்க கையால பிளாக் காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் நான் பால் காஃபி குடிக்கிறதே விட்டேன். சரி இருங்க, போட்டுட்டு வரேன். செல்வம், செல்வம், ஹாய் மச்சி. அடடடே வாடா. என்னடா, போன வாரம் வந்து அதுக்கப்புறம் இப்பதான் வர? சூப்பர் சரக்கு ஒன்று வந்துருக்கு, ஃபாரின் பாட்டில். சாயந்தரம் விழா எடுத்துலமா? கத்தி போடா. என்ன அண்ணி அம்மா யாராவது உள்ள இருக்காங்களா? இல்லடா, அண்ணியோட தங்கச்சி வந்திருக்கு. என்னது, அண்ணியோட தங்கச்சியா? அவங்கள யாராவது? பிளாக் காஃபி. ஓ, பிளாக் காஃபியா? வாய திறந்து மூட மாட்டாங்க சொல்லுவேன். அவங்க தானே, நீ கூட அவங்க ஃபேன்ல? இந்தாங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியுமே? நான் யாரு? பிளாக் காஃபி. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா யாரு? ஃபாரின் பாட்டில். பின்ன நீங்க போட்ட சத்தம் சிட்டி கார்பரேஷன் வரைக்கும் கேட்கும். செல்வம், உங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் வாய் ஓயாம பேசிட்டு இருப்பாங்க. சூப்பரா விட்டா, ரசிகர் மன்றம் வச்சிருவ போல இருக்கு. என்ன தலையில கை வச்சாச்சா? வேற என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு சொதப்பல் பார்ட்டி ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு. இது பார், என் மான முழுசா போறதுக்கு முன்னாடி கிளம்பு. அப்போ அது என்ன பண்றது? வச்சு பூஜை பண்ற போடா. உனக்கு வர காஃபி தான் தலையெழுத்து ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது? அனுபவி வரங்க. வாங்க போங்க. உங்க ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் உண்மையா? எது? அவன் நிறைய விஷயம் உளறனா. நீங்க எதை சொல்றீங்க? அன்னைக்கு என்னமோ உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமோ இல்லைன்னு சொன்னீங்க. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு ரசிகர் மன்றம் வைக்க போறது உண்மையா? இத பாருங்க, அவன் சொல்றதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாமே பொய்யும் இல்ல. உங்களுக்கு எப்படி வச்சுக்கிட்டா சந்தோஷமோ அப்படியே. என்னோட ரசிகர் மன்றத்துல நீங்க மட்டும் மெம்பரா இருந்தா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அவங்க வீட்ல பாலுக்கு ரொம்ப பஞ்சம் போல இருக்கு, அதனாலதான் வர காப்பியா போட்டு பழகி இருப்பா. இல்ல, எங்க ஊர்ல நிறைய பசு இருக்கு, எல்லாமே புல் திங்கிற பசு. உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி போஸ்டர் திங்கிற பசு இல்ல, அதனால பாலை பத்தி நீங்க கமெண்ட் அடிக்க வேண்டாம். பரவாயில்லடியம்மா, நல்லா வரட்டு தவளை மாதிரி வாயடிப்ப போல இருக்கு. கேட்டிங்களா நீ, உங்க தங்கச்சி எந்த அம்மா சுட சுட எங்க அம்மாவுக்கு பதில் கொடுக்குறாங்கன்னு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. எங்க அம்மா மாதிரி ஆளுக்கெல்லாம் உங்க தங்கச்சி மாதிரி ஆள் மருமகளை வந்தா தான் கரெக்டா இருக்கும். ஏய், என்ன ஒன்றும் இல்லக்கா, வா. என்னது? இந்தியாவே கடன் வாங்குதுனே. ஏன் போஸ், கடன் முன்கூட்டியே சொல்ல மாட்டியா? என்னன்னு ஒரு மாதிரியா பேசுறீ, என்ன உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன ஓடியா வர போறேன் போஸ்? நான் சாதாரண வியாபாரி தானே, 50 கிலோ அரிசி என்னன்னு சொல்லிட்டு நிறைய பொருள் வாங்கிட்டு இப்படி கடன் சொன்னா நான் எப்படி சமாளிக்கிறது? நீ ஒரு வியாபாரி தானே, கொஞ்சம் குறைச்சு வாங்கினா தானே நான் அனுசரிச்சுட்டு போக முடியும். கொஞ்சம் எதம் பதமா நடந்துக்கோ போஸ். நீங்க சொல்றது சரிதானே,
நான் ரெண்டு மூணு நாள்ல பணம் ரெடி பண்ணி தந்துறேன். பாஸ் நான் என்ன சொல்றேன்னா என்னங்க முன்ன பின்ன தெரியாத மனுஷிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. உங்க பொருள உங்க கிட்டயே வெச்சுக்கங்க. நாங்க காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறோம். வாங்க. தனோ. அட வாங்கங்கற. என்ன லீலா வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா தான் என்ன? நீ தான் இங்க குடுத்தனம் பண்ணி கூப்ப கொட்ட போற. ஆனா சரு அக்கா, அந்நியாயத்துக்கு இந்த வீடு சின்னதா இருக்கு. ஏங்கா, நம்ம கிராமத்துல அவ்வளோ பெரிய வீட்டுல இருந்துட்டு உன்னால எப்படிக்கா இந்த வீட்டுல இருக்க முடியுது? எனக்கு இங்க வந்ததுல இருந்து எப்படா வீட்டுக்கு போலான்னு இருக்கு. எல்லா காலத்திலயும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அப்பப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சுதான் வாழணும். எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே ஒரு பதில தயாரா வச்சிருப்ப. அக்கா உன் செயின் எங்க? அது அடகு வச்சிருக்கோம். அடகா? ம், எதுக்கு? வீட்டில் ஏதாவது பண பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் இல்லை, அத்தை டூர் போகணும்னு சொன்னாங்க அதான். என்ன கனி, நகையை அடகு வச்சுதான் அந்த கேள்வி டூர் போகணுமா? லீலா சுமாரு, இதில் நீ தலையிட வேண்டாம். அது எப்படிக்கா, நகையை அடகு வச்சுட்டு டூர் போக பணம் கேட்கறதுக்கு கூச்சமே இல்லையா? ஏய் ஏன் நீ கத்துற, கத்தாத. நீ ஒரு சோப்லங்கிக்கா, அவங்க கேட்டாங்களா இவங்க கழட்டி கொடுத்துட்டாங்களா? இது பாருக்கா, இதெல்லாம் சரியே இல்லை. இப்படியே இருந்தானே வச்சுக்கோ, உன் தலையில ஏறி நின்னு மெதிச்சிருவாங்க. ஏண்டி கத்தி தொலைக்கிற? என்ன என்ன கத்துற? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேக்கா. இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? எனக்கு தெரியாம என்னாச்சு? என்னமோ ஆச்சு. உன் வேலைய பாரு, நான் டூர் போல. ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. உனக்கு வேற காரணம் சொல்லணுமா? போ அங்கிட்டு, பெருசா கேட்க வாடி. நான் ரெடிப்பா. கண்ணு, என்னது? ஏன் இப்படி துணிமணி எல்லாம் கலந்து கிடக்குது? எம்மாடி கண்ணு, ராசா உன்னத்தான் வா, புறப்படு. நீ போயிட்டு வா கிழவி, எனக்கு டூர் ஒரு கேடா. வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறுது. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராசா என்ன நடந்ததுன்னு விஷயத்த சொன்னா தானே எனக்கு தெரியும். இத பாரு, நீ போயிட்டு வா, நான் வரல. எல்லாத்துக்கும் குடுப்பனை வேணும். எல்லாம் என் தலையெழுத்து. வேற என்னத்த சொல்றது? என்ன இது கதையா இருக்குது? ஒன்னு நம்பி நான் புளியோதரை, தயிர் சாதம், தேங்காய் சாதம், சுண்டல் இவ்வளவும் செய்திருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பஸ்ல போயிட்டு வரலாம். வாகன்னு நீ மரியாதையா போயிடு கிழவி. இன்னி என் கோவத்தை கலராத. அக்கா என்னக்கா அங்க சத்தம்? திடீர்னு டூர் போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க, என்ன விஷயம் தெரியல. இவர் வேற வந்தாருன்னா என்ன ஆகும்னு பயமா இருக்கு. நீ எதுக்கக்கா பயந்து சாப்பிட? அவங்க டூருக்கு போனா என்ன போகாட்டி என்ன? அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இது என்ன வீடா இல்ல ஜெயிலா? நான் வேணா போய் கேக்குமா? நீ கேட்டனா அது வேற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த நிர்மல வேற எங்கேயோ போனா, எங்க போனான்னு தெரியல. ஒரு போன் பண்ணிக்கிறேங்க. ஹலோ ஹலோ அண்ணே, நான் நிர்மலா பேசுறேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அண்ணே, அம்மா திடீர்னு டூர் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்கண்ணே. துணிமணிலாம் எடுத்து வீசுறாங்க, ரொம்ப கோவமா இருக்காங்கண்ணே. ஏ என்னாச்சு? நான் தான் பணம் கொடுத்து போங்கன்னு சொன்னேன், அம்மா சரின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன்னு பதில் எதுவும் பேசாம கத்துறாங்க. ஒருவேளை அண்ணி ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாண்ணே, நீ உடனே கிளம்பி வா. சரி, இதோ வரமா. வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? என்னமாச்சு? கேக்குறல சொல்லுங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஆமா. யாரு, என்ன சொன்னாங்க? நகையை அடமான வச்சு அந்த காசுல இந்த வயசான காலத்துல டூர் கேக்குதான்னு சொல்றாங்கப்பா. இத காதால கேட்டப்புறமும் நான் அவசியம் டூர் போகணுமா சொல்லு. நான் எங்கேயும் போலப்பா, எனக்கு டூரு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம்.
எந்த கழுதை அப்படி சொல்லிச்சு? எல்லாம் உன் பொண்டாட்டியும் அவ தங்கச்சியும் தாண்டா. அந்த ஒல்லி சிரிக்கிட்டு என்ன வாய் தெரியுமா? பெரியவங்க சின்னவங்கிற மரியாதையே இல்லை. ஏமா, என்ன நீ கூட கூட வாயாடிக்கிட்டு இருக்கற? என்ன இருந்தாலும் உன் அக்கா புருஷன் தானே, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. ஏற்கனவே இங்க குடும்பம் ரொம்ப லட்சணத்துல இருக்கு, இதுல நீ வேற ஓம் பங்குக்கு ஏதோ ஒரு புது பிரச்சனை உண்டு பண்றியா? வாய மூடிக்கிட்டு பேசாம இல்ல பாட்டி, நான் சாதன மத்த சொன்னேன். பேசாத நீ, கண்ணு கொஞ்சம் பொறுமையா இரு ராசா. ஏ வாய மூடிக்கிட்டு சும்மா இருடி, வா கண்ணு, வா போலாம், வாமா. டா கண்ணு, ராசா ஏதோ அறியாத பொண்ணு தெரியாதனமா சொல்லிடுச்சு, இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்றிய, வாமா கண்ணு போலாம். நீ கிளம்பு, நான் வரல. அத்தை, நான் வேணா உங்க காலில் விழற, என் தங்கச்சி பேசினது தப்புதான், தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சிருங்க. நீ ஏன் அம்மா என் காலில் விழற? அந்த பாவத்தை வேற என் தலைமையில சுமக்கணுமா? வேண்டாண்டி அம்மா, வேண்டாம். ராசா, உன் மருமக எவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறா, வாமா எந்திரிமா. அம்மா நீங்க கிளம்புங்க, நீங்க டூர் போலனா என் மனசு தான் சங்கடப்படும். சரோ, அவ அப்படியே உட்கார்ந்துட்டோம், அந்த துணி மணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணு. நீ என்னடி மூலையில உட்கார்ந்திருக்கற? ஏந்திரடி, ஏந்திரி, மணி ஆகுது. அம்மா எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, நிம்மதியா போயிட்டு வாங்க. சரிப்பா. ஏமா நிர்மலா, வேளா வேளைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கூட நீ தான் பாத்துக்கணும். அடாடாடாடா, இவருக்கு தான் ரொம்ப அக்கறை. அதான் நாங்க ரெண்டு பேரும் போறோமே, பாத்துக்க மாட்டோமா? நாங்க ஊருக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் நீ சரோபா பத்திரமா பாத்துக்கோ. தெரியும் தெரியும், கிளம்புங்க. வழி எப்படி? எனக்கு நான் முதல்ல உட்காந்துக்கணும், வெத்தல பாக்கு போட்டு தூப்பணுமே, நல்ல வசதியா உட்காந்துக்கிறேன். தள்ளு. மாப்ள வண்டி எடுப்பா. மாப்ள, மாப்ள, மாப்பிள்ளை கொஞ்சம் எழுதுங்க, மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, மாப்பிள்ளை.